ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம ஐந்தாம் வகுப்பு தமிழ்ல இயல் ஒன்று கற்கண்டு அதில் மரபுச் சொற்கள் படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம், இது எல்லாமே முன்ன வீடியோவில் பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம மொழியை ஆள்வோம், அதான் பார்க்க போகிறோம். மொழியை ஆள்வோமா? வாங்க பார்க்கலாம். கேட்டல் எளிய இனிய ஓசை நயம் மிக்க தமிழ் பாடல்களை கேட்டு மகிழ்க. எளிய இனிய ஓசை நயம் மிக்க தமிழ் பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழுங்க. அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்கள், அவங்க உங்களுக்கு போட்டு தருவாங்க. செல்ஃபோனில், யூடியூப்பில் அல்லது உங்களுடைய கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் வச்சுருப்பாங்க அழகிய தமிழ் பாடல்கள், அதை கேட்டு மகிழுங்க. அடுத்தது தொலைக்காட்சி, வானொலி, பள்ளி விழாக்கள், ஊர் திருவிழா போன்றவற்றில் நிகழும் பட்டிமன்றம், கவியரங்கம் ஆகியவற்றை கேட்டு மகிழ்க. தொலைக்காட்சி, வானொலி, பள்ளி விழாக்கள், ஊர் திருவிழா, நிறைய இடத்துல இப்போ எல்லாமே பட்டிமன்றம், கவியரங்கள்லாம் நடத்துகிறாங்க. உங்கள் அப்பா அம்மா அங்கே போகும்போது நீங்களும் அவங்களோட சேர்ந்து போங்க, இல்லைன்னா கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள் அப்பா அம்மாவை, சரிங்களா? பேசுதல், உமக்கு பிடித்த தலைப்புகளில் வகுப்பறை பட்டிமன்றத்தில் பங்கேற்று பேசுக. ஸோ வகுப்பறை பட்டிமன்றத்தில் உங்கள் ஆசிரியர்கள் நடத்துனாங்க அப்படின்னாக்க பங்கேற்று பேசுங்க, நீங்கள் கலந்துக்கோங்க. கலந்துங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு தைரியம் வரும், தன்னம்பிக்கை வரும். அடுத்தது, உமக்கு பிடித்த பறவைகளுள் ஏதேனும் ஒன்று பற்றி 5 மணித்துளி பேசுக. உங்களுக்கு பிடித்த பறவைகள் ஏதாவது இருந்தால் அதை பற்றி ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பேசுங்க, உங்கள் வகுப்பு ஆசிரியர்கிட்ட அல்லது அப்பா அம்மா கிட்ட பேசுங்க, சரிங்களா? அடுத்தது படித்தல், இனிய எளிய தமிழ் பாடல்களை படித்து மகிழ்க. இனிய எளிய தமிழ் பாடல்களை படித்து மகிழுங்க. உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நூலகத்துக்கு சென்று அங்கே தமிழ் பாடல்கள் புத்தகம் இருக்கும், பாரதியார் பாரதிதாசன் எழுதிய பாடல்கள்லாம் இருக்கும், எடுத்துகிட்டு வந்து நீங்கள் படித்து மகிழுங்க, சரிங்களா? நம்ம 5ஆம் வகுப்பு புத்தகத்திலேயே பாரதிதாசன் அவர்கள் எழுதிய பாடல் இருக்குது இல்லைங்களா, தமிழ் பாடல், அதை கேட்டு மகிழுங்க, படிங்க. அடுத்தது, சிறுவர் இதழ்களில் இடம்பெற்றுள்ள விலங்கை பற்றிய கதைகள் ஏதேனும் ஒன்றை படித்து காட்டுங்க. நூலகத்துக்கு போனீங்கன்னா சிறுவர் இதழ்கள் நிறைய இருக்குது, அதில் இருக்கக்கூடிய அந்த விலங்குகள் பற்றிய கதைகளில் ஏதாவது ஒன்றை பற்றி நீங்கள் படித்து காமிங்க, சரிங்களா? அடுத்தது எழுதுதல், சொல்ல கேட்டு எழுதுக. இப்போ நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன், நீங்கள் எழுதணும், சரிங்களா? ஒரு தாள் எடுத்துக்கோங்க, ஒரு நோட் எடுத்து அதில் எழுதுங்க பார்க்கலாம். குளிரில நீர், நட்பண்பு, எழுதிட்டே வாங்க. ஞாயிற்றுக்கிழமை, கொக்கரக்கோ, யானை பிளிரும், திருவள்ளுவர், இறக்கைகள், பனிமலர், பறை சாற்றுதல், சீரியது, இது எல்லாமே அப்படியே எழுதிட்டே வாங்க. எழுதிட்டு அப்பா அம்மா கிட்ட காமிச்சு சரியான முறையில் நான் எழுதியிருக்கிறேன்னா அப்படின்னு சொல்லி கேட்டு டிக் வாங்கிக்கோங்க, சரிங்களா? அடுத்தது, சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. சொற்களை தொடரில் அமைச்சு எழுதணும். நல்லறிவு பாருங்க, என் நண்பன் நல்லறிவு உடையவன், இது நான் எழுதியிருக்கேன், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் எழுதுங்க, சரிங்களா? தென்னை மரம், தென்னை மரம் உயரமாக இருக்கும். கவியரங்கம், நான் கவியரங்கம் சென்றேன். நன்றி, நாய் நன்றியுள்ள விலங்கு, இதெல்லாம் நான் எழுதியிருக்கேன், உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்தது, கீழ்காணும் சொற்றொடர்களை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. சொற்றொடர் கொடுத்துருக்காங்க, படிச்சுட்டு வினாக்களுக்கு நம்ம விடை எழுதணும். எழுதலாங்களா? மேரி ஆடினால், ஈ பறந்தது, புலி உருமியது, பாட்டி தும்மினார், குழந்தை சிரித்தது, பூனை தூங்கியது. பாருங்க, வினாக்கள் கொடுத்துருக்காங்க, குழந்தை என்ன செய்தது? குழந்தை சிரித்ததுன்னு போட்டுக்கலாம், இங்கே இருக்கு இல்லைங்களா. மேரி என்ன செய்தாள்? மேரி ஆடினாள், இங்கே இருக்கு பாருங்க, மேரி ஆடினாள். பாட்டி என்ன செய்தார்? பாட்டி தும்மினார். எது பறந்தது? ஈ பறந்தது. தூங்கியது எது? பூனை தூங்கியது. புலி என்ன செய்தது? புலி உருமியது இல்லைங்களா, புலி உருமியது. அடுத்தது பாருங்க, உரைப்பகுதியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. உரைப்பகுதி கொடுத்துருக்காங்க, வினாக்கள் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நாம் வினா கண்டுபிடிச்சி எழுதணும். எழுதலாங்களா? பாருங்க, தமிழ் என்னும் சொல்லுக்கு இனிமை என்பது பொருள். நம் தாய்மொழியாம் தமிழ், காலத்தால் முந்தையது மட்டுமன்று உலகின் முதன் மொழியும் ஆகும். வாழ்க்கைக்கு இலக்கணம் வகுத்த பெருமை நம் தமிழ் மொழிக்கே உண்டு.
தமிழ் இலக்கணம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என ஐந்து பிரிவுகளை தன்னகத்தே கொண்டு திகழ்கிறது. யாதும் ஒரே யாவரும் கேளீர் என்ற உயரிய தத்துவத்தை உலகுக்கு உணர்த்தியது. நம் தமிழ் பண்பாடு உலகமே வியந்து பார்க்கும் வளமான சொற்கள் உடையது நம் அன்னை தமிழ் மொழி. வினாக்கள் பாருங்கள், தமிழ் என்னும் சொல்லின் பொருள் யாது? தமிழ் என்னும் சொல்லுக்கு இனிமை என்பது பொருள். இங்கே பாருங்கள், தமிழ் என்னும் சொல்லுக்கு இனிமை என்பது பொருள். நீங்களும் எழுதி வச்சுக்கோங்க இதே மாதிரி. இரண்டாவது வினா, உறவினர் என்னும் பொருள் தரும் சொல்லை பத்தியிலிருந்து எடுத்தெழுதுக. உறவினர் என்னும் பொருள் தரும் சொல் கேளீர் இல்லைங்களா? யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லோருமே உறவினர்கள் தான், அதை கேளீர் அப்படின்றத எடுத்து எழுதிக்கோங்க. மூன்று, தமிழ் மொழியில் என்னென்ன இலக்கண பிரிவுகள் உள்ளன? தமிழ் மொழியில் பாருங்கள், எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி. அப்போது தமிழ் இலக்கணம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என ஐந்து பிரிவுகளை தன்னகத்தை கொண்டு திகழ்கிறது. அடுத்தது பாருங்கள், தமிழ் பண்பாடு உலகுக்கு உணர்த்திய உயரிய தத்துவம் யாது? தமிழ் பண்பாடு உலகுக்கு உணர்த்திய உயரிய தத்துவம் இது. யாதும் ஊரே யாவரும் கேளீர், ஐநா சபையிலே எழுதி வச்சிருக்காங்க. ஐந்து, பிரித்து எழுதிய தமிழ் இலக்கணம், தமிழ் கூட்டல் இலக்கணம், அதான் தமிழ் இலக்கணம் சரிங்களா? அடுத்தது பாருங்க, ஐந்து, எடுத்துக்காட்டில் உள்ளது போல் மாற்றி எழுதுக. இங்க பாருங்க, ஆங்கிலம் கலந்து கொடுத்துருக்காங்க, அதை தமிழ்ல நம்ம எழுதணும். ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷனில் எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைத்தது, எல்லாமே ஆங்கில வார்த்தைகள் கலந்து இருக்குது. அதை பாருங்கள், ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்றதுக்கு தமிழில் கையெழுத்து, கையெழுத்து போட்டியில் எனக்கு முதற் பரிசு கிடைத்தது. அந்த மாதிரி நம்ம எழுதலாங்களா? ஃபஸ்ட்டு பீரியட் தமிழ் கிளாஸ் நடந்தது. ஃபஸ்ட்டு பீரியடுன்றது முதல் பாட வேலை. முதல் பாட வேலையில் தமிழ் வகுப்பு நடந்தது. நான் டிராயிங் நோட்டில் உள்ள பிக்சர்ஸ்க்கு கலர் கொடுத்தேன். நான் ஓவிய புத்தகத்தில் உள்ள படத்திற்கு வண்ணம் தீட்டினேன் சரிங்களா? அடுத்தது போலாங்களா? பொருத்தமான சொற்களால் பாடலை நிறைவு செய்க. உண்மை பயிற்சி பொறுமை கல்லாமை ஊக்கம் கல்வி பொறாமை முயற்சி அந்த மாதிரி சொற்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம பாடலை நிறைவு செய்யணும் செய்கிறாங்களா? முயற்சி உடையவன் மாணவன், கல்வி கற்பவன் மாணவன், ஊக்கம் பெறுபவன் மாணவன், உண்மை பேசுபவன் மாணவன், பொறாமை அற்றவன் மாணவன், கல்லாமை தவிர்ப்பவன் மாணவன், பயிற்சி செய்பவன் மாணவன், பொறுமை கொள்பவன் மாணவன். இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க.